our channel Idaman Tamil Marthuvam. இன்னைக்கு நம்ம வீடியோல மலசிக்கல் ஏற்படாம இருக்கிறதுக்கு தினசரி உணவு முறை என்னென்ன பின்பற்றணும்னு பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்து போடுற வீடியோஸோட அப்டேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் மலசிக்கல் எப்படி ஏற்படுதுன்னு மலசிக்கல் ஏற்பட்டால் அதுக்கு மருத்துவ தீர்வு முறைகளையும் ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சுக்கோங்க. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் சரியாக ஜீரணமாகிறதுக்கு இறப்பையில் எந்த ஒரு கோளாறும் இல்லாமல் பாதுகாத்துக்கணும். அதுக்கு நம்ம குடலில் எந்த விதமான புண்களோ இல்லை வேலை செயல்பாட்டு திறன் பாதிக்கிற மாதிரி உணவுகளோ நம்ம சாப்பிட்றனால மலசிக்கல் ஏற்படுது. நம்ம குடலோட செயல்பாட்டு திறன் குறைவதற்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளே முக்கிய காரணமாக அமையுது. அதிக காரமான உணவுகளோ எண்ணெய் மிகுந்த உணவுகளை நம்ம சாப்பிட்றதுனால நம்மளோட குடல் பாதிப்படையுது. குடலுக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிட்றதுனாலையும் ரொம்ப புளிப்பான உணவுகளை சாப்பாட்டோட சேர்த்துக்கிறதுனாலையும் இன்னும் குடலுக்கு சேராத உணவுகள் நம்ம பயன்படுத்திட்டு வரனாலையும் மலசிக்கல் ஏற்படுது. எளிதில் ஜீர்ணமாகக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிட்டு வந்தாலே மலக்கழிவுகள் மலப்பையில் தேங்கி புழு பூச்சி கிருமிகளை உண்டாக்காமல் மலசிக்கலும் ஏற்படுத்தாமல் நம்ம தவிர்த்துக்கலாம். இப்போ மலசிக்கல் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் உடல் ஆரோக்கியமாகிறதுக்கும் என்ன வழிமுறைன்றத பார்க்கலாம். இயற்கை தந்த இந்த சித்த மருத்துவத்தில் உணவே மருந்தாக அமைஞ்சிருக்கு. அப்படி உணவை பயன்படுத்தி எளிய முறையில் மலசிக்கல் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு உணவு முறையை பார்க்கலாம். உணவு ஜீரணமாகிறதுக்கும் மலசிக்கல் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நீர் சத்தும் நார் சத்தும் ரொம்ப முக்கியமான ஒன்று. தினசரி நம்ம 2-3 லிட்டர் அளவு தண்ணீர் குடிச்சிட்டு வந்தாலே உணவு ஜீரணமாகி மலச்சிக்கல் ஏற்படாமல் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். தினசரி காலையில் 25 கருந்திராட்சை பழம், விதை இருக்கிற கருந்திராட்சை பழமாக 25 பழம் எடுத்து 1 டம்ளர் வெந்நீரில் இந்த பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. இந்த திராட்சை பழச்சாரை காலை நேரத்தில் உணவுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு வரலாம். இது மாதிரி காலையில் 1 கப் பீட்ரூட் ஜூஸ் சாப்பிடலாம். காலையில் வெறும் வயிற்றில் 1 டம்ளர் இளம் வெந்நீரில் அரைப்பழம் எலுமிச்சம்பழம் பழச்சாறு பிழிஞ்சு தேவைனா கொஞ்சோண்டு தேன் கூட கலந்து சாப்பிட்டு வந்தாலும் மலசிக்கல் குணமாகும். தினசரி 3 கொய்யாப்பழம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. கொய்யாப்பழத்துக்கு ஜீரண சக்தி அதிகம் இருக்குது. அதனால் கொய்யாப்பழத்தை தினசரி நம்ம உணவு பழக்கங்களில் கொண்டு வர்றது நல்ல ஜீரண சக்தியை அதிகரிக்கும். பழங்களில் தினசரி 1 ஆப்பிள் பழம் சாப்பிட்டுக்கலாம். 6 ஆரஞ்சு பழம் இதையும் டெய்லி ஒன்று சாப்பிட்டு வரலாம். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நாட்டு வாழைப்பழம் கொஞ்சம் கனிஞ்ச நாட்டு வாழைப்பழமாக இரவு நேரத்தில் சாப்பிட்டதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். உணவோட பிரண்ட துவையலை சேர்த்து சாப்பிட்டு வரலாம். இது மாதிரி கொத்தமல்லி புதினா இதுகளே துவையலை செஞ்சு உணவோட சாப்பிட்டு வரலாம். கீரை வகைகளில் முளைக்கீரை அகத்திக்கீரை அரைக்கீரை இது எல்லாத்தையும் உணவோட சேர்த்து சாப்பிட்டு வரலாம். இன்னும் பல கீரைகளை டெய்லி 1 கீரையாக செஞ்சு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரலாம். கருந்திராட்சை பழ ஜூஸை உணவில் சேர்த்துட்டு வரலாம். இதே மாதிரி பப்பாளி பழம் 1 பீஸ் டெய்லி சாப்பிட்டு வரலாம். ஆனால் ப்ரெக்னென்ட் லேடிஸ் பப்பாளி பழத்தை தவிர்க்கிறது நல்லது. முள்ளங்கியை கூட்டு பண்ணி சாப்பிட்டு வரலாம். அம்மன் பச்சரிசி இலையை துவையலாக பண்ணி உணவோடு சேர்த்து சாப்பிட்டு வரலாம். இது போல் பூசணிக்காய் பீக்கங்காய் சௌச்சௌ இது எல்லாமே பருப்போடு சேர்த்து சாப்பிட்டு வரலாம். புடலங்காய் பீக்கங்காய் இது எல்லாமே பருப்பு வகைகள் ஏதாவது ஒரு பருப்பு வகையோட சேர்த்து கூட்டாக பண்ணி சாப்பிட்டு வரலாம். உருளைக்கிழங்கு இதை மிளகு சேர்த்து சமைச்சு சாப்பிட்டோம்னா வாய்வு தொல்லையை நீங்கிரும்.
தீட்டப்பட்ட அரிசிகளோ தானிய வகைகளோ நம்ம தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஸ்ட்ராபெரி பழம், இலந்தை பழம், நவ்வாப்பழம், பேரிக்காய், வெள்ளரிக்காய் இது எல்லாமே அந்தந்த சீசனுக்கு தகுந்தவாறு நம்ம வாங்கி சாப்பிட்டு பயன்படுத்திக்கலாம். துத்தி இலை இது அதிகமாக ரோட்டோரங்களில் இருக்கும். அடர்த்தியான செடிகள் வளர்கிற இடத்துலையும் இந்த துத்தி இலை வளர்ந்துருக்கும். இந்த துத்தி இலையோட தேவையான அளவு வெங்காயமும் சிறுபயரும் சேர்த்து அதோட பருப்பு வகைகளும் சேர்த்து கூட்டு மாதிரி பண்ணி உணவோடு சேர்த்து சாப்பிட்டு வரலாம். இந்த கூட்டு முறையை வாரத்துக்கு ரெண்டு முறை செஞ்சு நம்ம சாப்பிட்டு வரலாம். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 4 பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க. அதை பாலில் ஊற வச்சுருங்க. மறுநாள் காலையில் பாலில் ஊற வச்சு அந்த 4 பேரிச்சம்பழத்தையும் சாப்பிட்டு வந்தாலும் மலசிக்கல் நீங்கி வரும். இரவில் சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு மாம்பழம் தினசரி சாப்பிட்டு வரலாம். இந்த உணவு முறைகளில் ஏதாச்சும் ஒரு உணவு முறைகளில் நீங்கள் டெய்லி பின்பற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா மலசிக்கல் ஆரம்பத்திலே நமக்கு ஏற்படாமல் நம்ம உடலை நாமே பாதுகாத்துக்கலாம், நோயின்றி ஆரோக்கியமாகவும் வாழலாம். இன்னும் பல மருத்துவ தகவலுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டே வாங்க. இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மித்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் பயனடைய செய்யுங்க.